என் பையன் உருதுக்கார பொண்ணை விரும்புறான், போய் பொண்ணை கேளுன்னு சொல்லி என்கிட்ட சொல்றான். என்ன பண்றதுனே புரியல. சரி போய் பொண்ணை கேட்க வேண்டியதானே. அட நீ வேற புரியாம பேசிக்கிட்ட. நாம தமிழ் பேசுற முஸ்லீம், அவங்க உருது பேசுற முஸ்லீம், எப்படிப்பா ரெண்டு பேருக்கும் செட் ஆகும்? இதுல நம்ம ஆள் ஜாதிக்காரங்க வேற ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதான் யோசிக்கிறேன். அஸ்டோக்ஃபுல்லா, இஸ்லாத்துல ஜாதியே இல்லப்பா. இஸ்லாம் மதம் அல்ல, மார்க்கம். மார்க்கத்துல எப்படி ஜாதி இருக்க முடியும்? உங்களே ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம்னு அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லியிருக்கிறான். ஷியா, சன்னி, லப்பை, ராவுத்தர், ஷாஃபி, ஹனஃபி, இது எல்லாமே ஜாதிகள் கிடையாது. இது எல்லாமே பிரிவுகள். இந்த பிரிவுகள் எல்லாம் தொழில் ரீதியாகவும் ஊர் ரீதியாகவும் தான் பிரிக்கப்பட்டிருக்கு. இப்பெல்லாம் யாரும் இந்த மாதிரி தொழிலெலாம் செய்யறதில்ல. அதனால இதை சில பேர் ஜாதின்னு நினைக்கிறதுனால இந்த பிரிவுகளோட பெயர்கள் கூட பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. இஸ்லாத்தில் நிறம், மொழி, ஊர் இதை கொண்டு ஒருத்தவங்கள உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு நினைக்கிறது இஸ்லாம் வன்மையாக கண்டிக்குது. அதனால இஸ்லாத்தில் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது, அனைவரும் சமமே. அட இத்தனை நாள் இதெல்லாம் நான் ஜாதின்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ சொன்னது சரிதான், எந்த மொழி பேசினாலும் முஸ்லீம் முஸ்லீம் தான். அல்ஹம்துலில்லாஹ்.